ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியா டேபிள் ட்ரீட். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் குலாப் ஜாமுன் தான். பிரெட் குலாப் ஜாமுன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 7, சுகர் 250 கிராம்ஸ், அசாட்டர் நட்ஸ், கீ, ஏலக்காய், பிஸ்தா, பால்கோவா. நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் சுகரை போட்டுக்கலாம். போட்டு அதை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 7 பீஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன், அதை சைடு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம பிரெட்டை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொர கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. பிரெட் பொடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் வந்து பால் உங்களுக்கு வந்து சொல்லலை, ஏன்னா இதில் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம பிசையணும். அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசையணும். எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும், நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். பூன் வச்சு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும் மாவு. இதோடு நீங்கள் வந்து பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, உருட்டுறதுக்கு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் கையில், அப்போ தான் நல்லா சாஃப்டாக உருட்டலாம் விரிசல் இல்லாமல். இந்த மாதிரி உருட்டிட்டு எதுக்காக பால்கோவா வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கலாம். இது உள்ளார வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பால்கோவா. எனக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கலந்த மாதிரியே நான் பால்கோவா வாங்கிட்டேன். நம்ம வந்து இந்த பால்கோவா வந்து அதில் அசாட்டர் நட்ஸ் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த நட்ஸை வந்து நம்ம இதில் போட்டு கலந்து விட்டுக்குவோம். கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அழுத்துங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உள்ளார வந்து குழியாக பண்ணிவிட்டு அது உள்ளார இந்த கலந்து வச்சுருக்கோம்ல நட்ஸும் பால்கோவாவும் அதை உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இடைவெளியே இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருட்டி வச்ச குலாப் ஜாமுன் உருண்டையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே மெதுவாக போடுங்க.
சிம்ல வச்சுக்கணும். குலாப் ஜாமுன் உள்ளார போட்டோன்னே இந்த உருண்டையெல்லாம் போட்டோன்னே நம்ம சிம்ல வச்சிடணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். பாருங்க நம்ம போட்ட குலாப் ஜாமுன் எவ்வளோ பொன்னிறமாக அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம இப்போ ஜீரா பாகு ஒரு சைடு வச்சுருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு. அதில் இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பொரிச்சு வச்ச குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் இந்த ஜீரா பாகில் போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க, அட்டகாசமா இருக்குல்ல. இது வந்து ஊறுறதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும். ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.